ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் குடி சேனல். நாம் இந்த வீடியோ என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன் பண்ண கூடிய டேட்டாபேஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல் இல்லைனா ஆரக்கிள் டேட்டாபேஸ், இந்த மாதிரி வேரியஸ் டேட்டாபேஸை நம்ம ஏடபிள்யூஎஸ் ஆர்டிஎஸ்க்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன மெத்தட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? மேஜராக வந்து ஏடபிள்யூஎஸ் டிஎம்எஸ் அப்படிங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். அது ஏடபிள்யூஎஸோடைய ஒரு சர்வீஸ். அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி மைக்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டிஎம்எஸ் இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏடபிள்யூஎஸோடைய ஈவெண்ட், லாஸ்ட் டூ டேஸ் நடந்த ஏடபிள்யூஎஸோடைய டேட்டா டேட்டாபேஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டேட்டாபேஸ்க்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஈவெண்ட்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணோம், சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் அதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறோம், சரிங்களா? ஓகே. ஏடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் டேஸில் ஆறு டைப் ஆஃப் இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் அரோரா. அரோரா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மையஸ்கில் போஸ்ட்கிரஸுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க வந்து அரோரா அப்படின்னு சொல்லி ஏடபிள்யூஎஸே வந்து ஒரு இன்ஜின் டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதை விட ஃபைவ் டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதாவது நார்மல் மையஸ்கிலோட ஃபைவ் டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் இன்ஜினாகும். அதே நேரத்தில் மோர் தென் ரீட்ரிப்ளிகா, அதாவது இந்த மையஸ்கியல் போஸ்ட்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்ரிப்ளிகான்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம், மரியா டிபி இதெல்லாம். அந்த ரீட்ரிப்ளிகா வந்து அந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அரோரால வந்து ஃபிஃப்டீன் ரீட்ரிப்ளிகா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதை விட அதிகமான டேட்டா உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே நேரம் அதிகமான ரீட்ரிப்ளிகாவும் கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி அமேசான் அரோரா இருக்குது. அது இல்லாமல் நார்மலாக மற்ற அதர் தென் மையஸ்கியல், மரியா டிபி, போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டேட்டாபேஸ், தென் மைக்ரோசாஃப்ட் எம்எஸ்எஸ்கியூஎல் அப்படின்னு ஆறு டைப் ஆஃப் இன்ஜின் வந்து அமேசான் ஆர் டேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மையஸ்கியல், இப்போ மரியா டிபி, போஸ்ட்கிரஸ்லாம் சேம் ப்ரைஸ் ஒரு காஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், இதெல்லாம் லைசன்ஸ் பேஸ் அப்படின்றதுனால ஆரக்கிள் எம்எஸ்எஸ்கியூஎல்லாம் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஓகே. இந்த ஆறு விதமான டேட்டாபேஸ்க்கு வந்து நம்ம எப்படி மைக்ரேட் பண்ணுறது, சரிங்களா, அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன டூல்லாம் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா, அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏடபிள்யூஎஸோட டிஎம்எஸ் தான், அதாவது ஏடபிள்யூஎஸில் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா பிஹைண்ட் ஆஃப் நம்மளுடைய சோர்ஸ் அண்ட் டார்கெட், அதாவது சோர்ஸோட டேட்டாபேஸ் அது ஆன் ப்ரோமாக இருக்கலாம், இல்லை கிளவுடிலே வந்து ஒரு டேட்டாபேஸாக இருக்கலாம், அதுலேருந்து கூட இன்னொரு டேட்டாபேஸ்க்கு நீங்கள் மாற்றுறதா கூட இருக்கலாம், மைக்ரேட் பண்ணுறதா கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சோர்ஸ் அண்ட் டார்கெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மெயின் வெயில் வந்து டிஎம்எஸ் வந்து ஒரு ஒரு இன்ஜின் ஒரு ஈஷூட் வந்து ரன் பண்ணும். அந்த ஈஷூட் என்ன டைப்ன்ற கூட நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், அதாவது அது என்ன மாதிரி சைஸில் இருக்கணும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சோர்ஸ் அண்ட் டார்கெட்டுடைய ஒர்க்லோட பொறுத்து. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டி த்ரீயோ இல்லைனா எம் ஃபைவோ இல்லை ஒரு இன்சன்ஸ் டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த இன்சன்ஸ் கண்டிப்பாக ரன்னிங்கில் இருக்கும், சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிஎம்எஸ் சர்வீஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி உங்களுக்கு செக்யூர்லி மைக்ரேட் பண்ண முடியும். ரிப்ளிகேட்டிவ் ஒரு டேட்டாபேஸ் அண்டு டேட்டா வேர்ஹவுஸ் ஆன் டு ஏடபிள்யூஎஸ் சொல்கிறாங்க, சரிங்களா? பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் இன்ஜின், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் இன்ஜின் மைக்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? அதாவது ஹோமோஜெனிசஸ், ஹெட்ரோஜெனிசஸ்னு சொல்லுவாங்க. ஹோமோஜெனிசஸ் அப்படின்னா சேம் டைப் ஆஃப் இன்ஜின், ஹெட்ரோஜெனிசஸ்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஜின், அதாவது உங்களோட ஆன் ப்ரோம்ல வந்து நீங்கள் வந்து ஆரக்கிள் வச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் அரோராக்கு வந்து மைக்ரேட் பண்ணலாம் இந்த ஏடபிள்யூஎஸ்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரேஷனும் டிஎம்எஸ்ல வந்து பாசிபிள், சரிங்களா? காஸ்ட் லோவாக இருக்கும், குளோபல் அவைலபிலிட்டி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹெட்ரோஜெனிசஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுக்கு பண்ணுறதுக்கு தான் ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடி, ஓகேங்களா, ஸ்கீமா கன்வர்ஷன் டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹெட்ரோஜெனிசஸ் அதாவது டிஃப்ரெண்ட்கான டேட்டாபேஸ் வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ணும்போது எஸ்சிடி யூஸ் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சர் ஸ்கீமாலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கானது தான் பார்த்தீங்கன்னா எஸ்சிடின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ரெண்டையும் வந்து உங்களோட இதை பொறுத்து நீங்கள் சேம் இதை பண்ணுறீங்கன்னா டிஎம்எஸ் மட்டும் போதும், டிஃப்ரெண்டானது பண்ணுறீங்கன்னா எஸ்சிடியோட ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ நான் ஆரக்கிள் ஆன் பண்ண வந்து ஆரக்கிளை வந்து ஆரக்கிளுக்கே ஏடபிள்யூஎஸ் மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா வெறும் டிஎம்எஸ் மட்டும் இருந்தால் போதும், சரிங்களா? டிஎம்எஸ் மட்டும் சர்வீஸ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அதுவே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ்கியூஎல், எம்எஸ்எஸ்கியூஎல்லேருந்து நான் அமேசான் அரோராக்கு மாத்துறேன் அப்படின்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல ஸ்கீமா கன்வர்ஷன் ப்ளஸ் டிஎம்எஸ் இந்த ரெண்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீமா கன்வர்ஷன் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் டூல் மூலிமா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும், ஸ்கீமா வந்து கன்வெர்ட் பண்ணிடும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், சரிங்களா? உங்களுக்கு நிறைய டிபெண்டன்ஸ் இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ண முடியும், சரிங்களா? அப்போ டிஎம்எஸ் எஸ்சிடி அப்படிங்கிறது ஒன்னோட ஒன்னோட கோயின்சிடன்ட் இருக்கும், உங்களுடைய நீடை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரி? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டூல், நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய நேட்டிவ் டூல் இருக்குது. அதாவது இப்போ மையஸ்கோல் டம்ப் எடுத்து ரிமூவ் பண்ணுவோம், இப்போ ஆறுகள்னா டேட்டா பம்ப்னு சொல்லுவாங்க, டேட்டா பம்ப் மூலிமா எடுத்து டேட்டா மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நேட்டிவ் டூல் மெத்தடில் என்ன பண்ணலாம், பேக்கப் பண்ணுற விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்துட்டு மைக்ரேட் பண்ண முடியும். அதுதான் வந்து நேட்டிவ் டூல்னு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரா டூ பிஜி அண்டு அண்ட் அதர்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஒரா டூ பிஜி அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருக்கான மைக்ரேஷனில் கூட ஒரு ஃபெமிலியரான ஒரு டூலாக இருக்குது, சரிங்களா? அதோட சைட் இது தான், சரிங்களா? இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ்.
இதன் மூலியமாகவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்ப ஒரு ஆர்கில் இருந்து அண்டு மைஎஸ்பியில் எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரு போஸ்ட்கிரஸா மாத்துறீங்க அப்படின்றத பண்ணிக்கலாம், இல்லைன்னா அரோராக்கு மாத்துறீங்க. இதெல்லாம் இல்லாம ஓப்பன் சோர்ஸ் மாதிரி மெத்தட் இல்லாம கமர்ஷியலான நிறைய இருக்கு, ட்ரினிட்டி, கோல்டன் கேட், இன்ஃபர்மேட்டிக்கா, டேலண்ட், இந்த மாதிரி நிறைய விதமான கமர்ஷியலான தேர்ட் பார்ட்டி டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெய்டு சர்வீஸ் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், இது வந்து வெளில தேர்ட் பார்ட்டி காம்வால்ட்டு, க்ளோட் அண்ட் டியூர் இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டியோடைய டூல் மாதிரி, இது வந்து டிபிக்கான மைக்ரேஷனுக்கான ஒரு டூல், சரிங்களா? இந்த மாதிரியான கமர்ஷியல் டேட்டா இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓவரால் இது பார்த்துருக்கோம். இப்போ டேட்டாபேஸை வந்து இந்த மாதிரி அஞ்சு விதமான இதில் வந்து நீங்கள் வந்து டேட்டாபேஸ் வந்து மைக்ரேட் பண்ண முடியும். உங்களுடைய ஆன்ப்ரோம் இருக்கிற டேட்டாபேஸை ஏடபிள்யூஎஸ்ஸுடைய ஆர்டிஎஸ்க்கு நம்ம மைக்ரேட் பண்ண முடியும். ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஆர்டிஎஸ் இல்லாமல் வேரியஸ் டேட்டாபேஸ் சர்வீசஸ் இருக்குது, டைனமோ டிபி இந்த மாதிரி, டாக்குமெண்ட் டிபின்னு சொல்லி நிறையா புது டேட்டாபேஸ் கொண்டு வந்துருக்குறாங்க, ரெட் ஷிஃப்ட் இந்த மாதிரி. ஆனால் குறிப்பாக ஆர்டிஎஸ்ஸுடைய சிக்ஸ் டைப் ஆஃப் இன்ஜினுக்கு நம்ம இருக்கக்கூடிய ரிலேஷன் டேட்டாபேஸ் சர்வீஸை வந்துட்டு எப்படி மைக்ரேட் பண்ணணும், எப்படி எந்தெந்த விதத்தில் மைக்ரேட் பண்ண முடியும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், சரிங்களா? ஓகே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் இந்த லிங்க்கையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.